டேர்னிங் ரேட். இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா, ஒரு 13 வயசு பொண்ணு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான அம்மா கீழே வளர்ந்துகிட்டு இருப்பா. அந்த அம்மா பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட எப்பயுமே நல்லா படிக்கணும், எப்பயுமே ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்லாம் ஆசை இருந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒரு நாள் வந்து ஃபோர் டவுனு அப்படின்னு ஒரு பாய் பேண்ட் வந்து அங்கே அந்த ஊர்ல வந்து கான்செர்ட் நடத்துறதுக்காண்டி வருவாங்க. ஸோ அதை போய் பார்க்கறதுக்காண்டி அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட கேட்பாங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத நினச்சி நினச்சி அந்த பொண்ணு ரொம்ப கோபமாயி வந்து ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ரெட் பாண்டாவை வந்து மாறிடுவான். ஸோ வந்து அவளுக்கு ஒரு இது ஒரு பவர் மாதிரி வந்து கிடச்சிரும். எப்பப்பெல்லாம் கோபமாகறாலோ அப்பப்பெல்லாம் ரெட் பாண்டாவை மாறிடுவான். ஓவரால் படமாக பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு நல்ல பிக்சார் படம் தான் இதுவும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். மித்த பிக்சார் படங்களை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் விஷுவல்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் இந்த படத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்துச்சு. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு எல்லா சாங்ஸுமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கலாம்.